ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்கிட்ட ஒரு பிளக் இருக்குது. இந்த பிளக்கை பிளக்இன் பண்ணிக்கிறோம், சுவிட்ச் ஆன் பண்ணிக்கிறோம், கூட கொஞ்சம் ஒயர் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஒயரில் இது பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் டெர்மினல், இது நெகட்டிவ் டெர்மினல். இதை தொடக்கூடாது. இது நெகட்டிவ் டெர்மினல், நெகட்டிவ் டெர்மினல் தொட்டால் எதுவும் ஃபீல் ஆகாது, பாசிட்டிவ் டெர்மினல் தொட்டால் ஷாக் அடிக்கும். ஏன் கரண்ட் எங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, கரண்ட்டை பற்றி நிறையா பேச போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் டெர்மினல், இது பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் டெர்மினல். நெகட்டிவ் டெர்மினல் டச் பண்ணால் எதுவும் ஆகாது, பாசிட்டிவ் டெர்மினல் டச் பண்ணால் ஷாக் அடிக்கும். இந்த மாதிரி ஒரு லோடோட கனெக்ட் பண்ணி நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம்னால் எதுவும் ஆகாது. இந்த பாசிட்டிவ் டெர்மினலை டச் பண்ணால் நம்ம பாடியில் இருக்கிற பிளட்டில் இருக்கிற சால்ட் மூலயமா நம் கரண்ட் நம்ம பாடி வெளியே கிரவுண்டுக்கு ஃப்ளோ ஆகி நியூட்ரலைஸ் ஆகும். நம்ம பாடி வெளியே ஃப்ளோ ஆகிறங்காட்டி தான் நம்மளுக்கு கரண்ட் ஃபீல் ஆகுது. கரண்ட்டை ஃபஸ்ட்டு பல்பை எரிய வைக்கிறதுக்காக தான் யூஸ் பண்ணாங்க. ஆனால் இப்போது கரண்ட் இல்லாமல் ஒரு நாள் கூட இருக்க முடியாது. இப்போ அந்த ஸ்டேஜுக்கு போயிட்டோம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளும் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸால் ஆனது. ஆட்டம்ஸாகவே கண்டிப்பாக எலக்ட்ரான், ப்ரோட்டான், நியூட்ரான் கண்டிப்பாக இருக்கும். ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ், ஒரு எலக்ட்ரான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஃப்ளோ ஆகிறதுக்கு பேரில் கரண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதுலேயும் முக்கியமாக அலுமினியம், காப்பர், அயான், இதிலெல்லாம் எலக்ட்ரான்ஸ் ஈஸியாக ஃப்ளோ ஆகும். அதனால தான் இதெல்லாம் ஈஸியாக கண்டக்ட் பண்ணும், கரண்ட்டாக கண்டக்ட் பண்ணும். அதே ரப்பர், உட்டு, பிளாஸ்டிக், இதிலெல்லாம் எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகாது. ஸோ இதிலெல்லாம் கரண்ட் பாஸ் ஆகாது. அதனால தான் சர்க்கியூட்ஸ் பிரான்ச்சஸில், சர்க்கியூட் லைன்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லோரும் ரப்பர் க்ளவுஸ், ஷூஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் எப்பாச்சும் ஒயரிங் ஒர்க் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக ரப்பர் க்ளவுஸ் யூஸ் பண்ணுங்கள். சரி, நம்ம டெய்லி லைஃப்பில் இவ்வளோ கரண்ட் யூஸ் பண்ணுறோம், இவ்வளோ கரண்ட் எங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க? ஒன்று ரினவபிள் ரிசோர்சஸ், இன்னொன்று நான் ரினவபிள் ரிசோர்சஸ். இதெல்லாம் நம்ம ஸ்கூல் லைஃப்லேயே படிச்சுட்டோம். ரினவபிள் ரிசோர்சஸ்னால் ஒன்ஸ் அதை யூஸ் பண்ணிவிட்டால் மறுபடியும் மறுபடியும் அதே சோர்ஸஸை வச்சு கரண்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். நான் ரினவபிள் ரிசோர்சஸில் அந்த சோர்ஸை வச்சு ஒரு டைம் தான் கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியும், அதை மறுபடியும் யூஸ் பண்ண முடியாது. நான் ரினவபிள் ரிசோர்சஸோட எக்ஸாம்பிள் இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் வரும். ரினவபிள் ரிசோர்சஸ்க்கு எக்ஸாம்பிள் சோலார், விண்ட்மில், இதெல்லாம் தான் ரினவபிள் ரிசோர்சஸ்க்கு வந்த எக்ஸாம்பிள். இப்படி ப்ரொடியூஸ் பண்ண கரண்ட்டை ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மரை வச்சு வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அப்படின்னா தான் அந்த கரண்ட்டை லாங் டிஸ்டன்ஸுக்கு டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். இப்படி ப்ரொடியூஸ் பண்ண கரண்ட்டை இந்த மாதிரி டிரான்ஸ்மிஷன் லைன்ஸில் தான் டிரான்ஸ்மிட் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி அலுமினியம் அண்ட் காப்பர் கேபிளில் யூஸ் பண்ணுவாங்க. காப்பர் அண்ட் அலுமினியம் கேபிளில் தான் பவர்லெஸ் கம்மியாக இருக்கும். அலுமினியமை கம்பேர் பண்ணுறப்ப காப்பரில் பவர்லெஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் இங்கே அலுமினியம் கேபிள் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா காப்பரை கம்பேர் பண்ணுறப்போ அலுமினியமோட ப்ரைஸ் ரேஞ்ச் கம்மி. அதனால தான் எல்லா டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ்லையும் அலுமினியம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நான் வீட்டுக்கு ஒயரிங் பண்ணுறப்போ அலுமினியம் ஒயர் யூஸ் பண்ணலாமா இல்லை காப்பர் ஒயர் யூஸ் பண்ணலாமா, இந்த டவுட் எல்லாத்துக்கும் வந்துருக்கும். என்னோட சஜஷன் என்னென்னா காப்பர் ஒயர் யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட். ஏன்னா கரண்ட் ஒயர்லேயே ஃப்ளோ ஆகிறப்போ சம் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். அலுமினியம்ட்ட விட காப்பர் அதிக ஹீட்டை டாக்கு பிடிக்க முடியும். சம் வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் இல்லை கரண்ட் ஃப்ளக்சுவேஷன் வந்தால் அலுமினியம் ஒயர் ஈஸியாக பேர்ன் ஆயிடும், பட் காப்பர் ஒயர் ஈஸியாக பேர்ன் ஆகாது. அதனால தான் காப்பர் ஒயர் யூஸ் பண்ணுறது பெஸ்ட். நம்ம ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா சுவிட்ச் பாக்ஸுக்கு பக்கத்தில் சுவிட்ச் ஆஃப் ஃபேன் அண்ட் லைட் வென் நாட் இன் யூஸ், சுவிட்ச் ஆஃப் ஃபேன் அண்ட் லைட் வென் யூ லீவ் த கிளாஸ் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அது எதுக்காகனா கரண்ட்டை ஒரு டைம் யூஸ் பண்ணிட்டா அதை மறுபடியும் ரீகெயின் பண்ண முடியாது. நம்மளுக்கு மோஸ்ட் ஆஃப் த பவர் பார்த்தீங்கன்னா நான் ரினவபிள் ரிசோர்சஸ்லேருந்து தான் வருது. ஸோ அதை ஒரு டைம் யூஸ் பண்ணி கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணிட்டா மறுபடியும் அந்த சோர்ஸை யூஸ் பண்ணி கரண்ட்டை ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அதனால தான் எப்பவுமே கரண்ட்டை அளவாக யூஸ் பண்ணணும். கரண்ட்டை யூஸ் பண்ணுங்கள், வேணாங்கன்னு சொல்லலை, கரண்ட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க. அதுதான் என்னோடய சஜஷன். தேங்க்யூ.